Welcome to Renuka recipe. Nakam, Nagandai chaya porathu Palak Paneer. Paneerum keerayum potu chaya oru curry. Adukku theviyana porukal enna enna nu paapom. Oru pudi keeri eduthu thupparavaagi kalivi eduthu vechirukiren. Idoda inda oru thundu injiyum ulliyum potu avichedutha kolvanum. Paneer eduthirukiren. பன்னீரை வந்து நாங்கள் சின்ன சின்ன கியூப்ஸாக வெட்டி போட்டு லேசாக பொறிச்சு போட்டு எடுப்போம். வெங்காயம் 5 உள்ளிப்பல் 1 துண்டு இஞ்சி சத்த மிளகாய் 2.5 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி 2.5 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு 1 தக்காளி பழம் உப்பு தேவையான எண்ணெய் நாங்கள் நீரை சின்ன சின்ன வெட்டி கியூப்ஸாக வெட்டி பொறிச்சு கொள்வோம். மிளகு சின்ன சீரகம் கொத்தமல்லி இந்த சித்த மிளகாய் நாலையும் போட்டு லேசாக வறுத்தெடுத்து போட்டு இதை தூளாக நல்லா பட்டு போல் தூளாக அதை எடுத்து கொள்வோம். 1 டீஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் மல்லி 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எல்லாத்தையும் போட்டு இப்போ வறுத்தெடுக்க போகிறேன். இதையும் இந்த இஞ்சி உள்ளியே மொண்டா போட்டு செடுத்து போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுப்போம். இதையும் அவிச்சு போட்டு இந்த தோலை உரிச்சு போட்டு வச்சு பேஸ்ட்டாக எடுத்துக்கொள்வோம். இஞ்சி உள்ளி போட்டு இதில் அவிய வச்சுருக்குறேன். அதுக்குள்ள தண்ணி விடையில் இந்த கீரை கழுவினால் இப்போ அந்த ஈரத்துலேயே அவியம் அப்படி உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு விடலாம். இந்த உள்ளி இஞ்சி எல்லாம் அவிஞ்சிட்டு இதை நாங்கள் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அவிச்செடுத்து வச்சுக்க அந்த தோலை உரிச்சு போட்டு இதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு கொள்கிறேன். நாங்கள் மற்ற பக்கத்துக்கு கொஞ்சம் திருப்பி விட்டு கொள்ளுவோம். ப்ரௌனாக வந்துட்டது நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம். பார்த்துக்கினேன் இதில் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். அதை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். வதங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த இப்போ பொறிச்சிருக்கிற இந்த பன்னீரை சேர்த்துக்கொள்வோம். இதோட நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த அரைச்ச சின்ன சின்ன மிளகு கொத்தமல்லி சேர்ந்த இந்த தூளை இதுக்குள்ளே நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை அவிச்சு போட்டு தோல் உரிச்சு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே ஊற்றி போடுறோம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ கூடிய அளவுக்கு கொஞ்சம் இதை மீடியம் ஹீட்டில் கொதிக்க விடுவோம். மூடி போட்டு இதை திறந்து பார்ப்போம். இது இதுக்குள்ளே கீரை பேஸ்ட்டாக ஊற்றி கொள்வோம். ஊற்றி விடுவோம். கொத்தமல்லி தலை கொஞ்சம் போட்டுக்கொள்வோம். கறி முடிஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் நாங்கள் தாளிச்சு போட்டு இதுக்குள்ளே நான் போட்டுக்கொள்கிறேன். பாலக் பன்னீர் கறி செய்து முடிஞ்சுது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து சுவைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.